Students, now example 7.37. If limit theta tends to 0, 1 minus cos m theta by 1 minus cos n theta equal to 1. Only the value 1 kuduthanga, but we have to prove m equal to plus or minus n. Okay, right. First, na LHS ayil mudu thaniya eduthukuren, adukapra RHS ayil use panikkuren. Okay, first solution. Limit theta tends to 0, 1 minus cos m theta by 1 minus cos n theta. இது எந்த formula வருதுன் வால் check பணிருவோம். Just you apply theta tends to 0. So here 0, m into 0, 0, cos 0 value 1, 1 minus 1, 0. 0 by, here also theta value is 0. So n into 0, 0, cos 0 value 1, 1 minus 1, 0. So again 0. So this is what? 0 by 0 form. So in the formula வந்து தாமே நாம் என்ன வண்ணும் அப்பின்சுனா, low bezel rule use பண்ணிதா, இதோட value derivative பண்ணும். So you have to use low bezel rule. Okay. Now, limit theta tends to 0. What is low bezel rule? You have to differentiate numerator separately, denominator separately. So differentiation of 1 is 0. So 0 omit பண்ணில்லா, minus. Cos theta differentiate பண்ணா, minus sin theta. So minus sin theta கிரட்டில் இங்க என்ன இருக்கும் m theta. நல்லா புரிஞ்சுக்குங்க இங்க எல்லாமே theta இருக்கு. Functionை x இப்போதோ theta இருக்கு. அவளவுதான் different. Theta tends to 0, m theta, n theta, அப்படின் theta அலையே இருக்கு. So நீங்க differentiation with respect to theta இருக்கு பண்ணானும். Okay. Right. So cos theta பண்ணா minus sin theta. அப்பனா theta நினைச்ச இடத்துல theta இல்லை. அது இப்போதோ m theta இருக்கு. அப்ப m theta differentiate பண்ணா theta பண்ணா 1. X பொருத்து பண்ணிருதா இங்க எல்லாமே theta பொருத்து பண்ணிருக்கும். So theta differentiate பண்ணா 1. 1 into m answer m. அப்ப m multiple எடுதுனும். அது வேணா இங்க நான் எழுதிக்கிறேன். By இங்க அதேதான் 1 differentiation. ஏன்னா denominator தனியா differentiate பண்ணணும். Separate. So 1 differentiate 0 minus cos theta differentiate minus sin theta. But thetaங்கிறதுல theta இல்லை அது பொதுவா n theta இருக்கு. So n theta differentiate பண்ணா n மட்டும் வரும் அதை multiple எழுதிக்கிறோம். That's all. அதாவது low bezel rule apply பண்ணிட்டோம். இது வந்து by low bezel rule. Next, minus minus plus ஆயிரும் minus minus plus ஆமாரிரும். So இந்த m என்னுங்கள் constant அது வெளியிடுத்தலா. That is m by n. Limit theta tends to 0. இங்க என்ன இருக்கும்னா final sin m theta by sin n theta இருக்கும். இப்போ கொண்டு போய் நீங்க theta 0 போட்டாலும் மறுபடி பாத்தீங்கன்னா இங்க 0 இங்க 0 வரும். sin 0 by 0 மறுபடி 0 by 0 ஃபார்ம் ஏதாவது வரும். அதாவது இன்டர்டர்ன் ஃபார்ம் தான் வரும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சம் அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.35 பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதோட ஃபார்முலாவும் நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போய் பாருங்க அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா லிமிட் x tends to 0 sin mx by x equal to m இருக்கும் அந்த ஃபார்முலா. சோ இதை நீங்க x லயே நினைச்சிட்டாலும் சரி இல்ல இந்த இந்த சம்முக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஃபார்முலா ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். தீட்டா டென்ஸ் டு ஜீரோ தீட்டா மாத்திக்கிறேன். சைன் எம் தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு எம். சோ இங்க தீட்டாவா நினைச்சிட்டாலும் சரி எக்ஸா நினைச்சிட்டாலும் பட் இங்க நம்மளுக்கு தீட்டா தான் இருக்கு. அப்ப சைன் எம் தீட்டா பை தீட்டான்னு வந்து லிமிட் இது வந்தா லிமிட் ஆனது வந்துருச்சு. சைன் எம் தீட்டா வந்துருச்சு பை தீட்டா மட்டும் காணும். வந்தா எம் ஆன்சர் எழுதிக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறேன். எம் பை என் லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் ஸ்டெப் இருக்கு. அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சம். ஓகே ரைட். சைன் எம் தீட்டா பை தீட்டான்னு எழுதிக்கிறேன். இங்க சைன் என் தீட்டா இருக்கு பை தீட்டான்னு எழுதிக்கிறேன். சார் இப்படி எழுதலாமான தாராளம் எழுதலாம். ஏன்னா தீட்டா தீட்டா கேன்சல் இதே தான் வரும். ஏன் சார் இப்படி எழுதுறீங்க? இப்படி எழுதுனீங்கன்னா இந்த லிமிட் இதுக்கு இருக்கு இந்த லிமிட் இதுக்கு இருக்குன்னு லிமிட்டோட கான்செப்ட் படி ஃபார்முலா. சோ இந்த லிமிட் இதுக்கு இருந்தா இதோட வேல்யூ எம்னு இப்பதான் பார்த்தோம். இந்த லிமிட் இதுக்கும் இருக்குன்னு சொன்னா அப்ப இதோட வேல்யூ எம் இங்க என்ன இருக்குன்னா என் இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என். சோ இதோட ஓவராலா இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துரும்னு சொன்னா அடுத்ததுல இதுக்கு லிமிட் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரு லிமிட் இருந்தாலும் டூ ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு யாம் இருக்குங்கறத நான் எக்ஸ்ட்ரா இது போடுறது தட்ஸ் ஆல் ஓகே ரைட் நவ அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா க்வெஸ்சன்ல இந்தோட வேல்யூ ஈக்குவல் டு 1 ன்றாங்க गिवन நாம பாத்தீங்கன்னா LHS சைடு எடுத்து தான் டெரிவ் பண்ணிட்டே வந்தா அதோட வேல்யூ m2 / n2 வந்துருச்சு பட் அந்த LHS சைடு இருக்கிற அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படினு சொன்னா 1 அப்படிங்கற நம்பருக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க சோ LHS ஓட ஃபைனல் ஆன்சர் m2 / n2 சோ m2 / n2 வேல்யூ equal to what? 1 by given. So m square equal to what? N square. So m equal to what? Square root of n square. That is plus or minus n. That's all. So this is proof. We will prove it. Hence proof. That's all.